மாணவ செல்வங்களே, நம்ம நேற்று பார்த்தோம் சினானிம்ஸ் தினசரி அஞ்சஞ்சு வார்த்தைகளுக்கு எழுதி பழகணும் அப்படின்னு பார்த்தோம். ஆண்டனிம்ஸ் தினசரி அஞ்சஞ்சு வார்த்தைகளுக்கு எழுதி பழகணும்னு பார்த்தோம். அப்ரிவேஷன் ஒரு அஞ்சஞ்சு தினசரி எக்ஸ்பேன்ஷன் எழுதி பார்க்கணும்னு பார்த்தோம். அக்ரோனிம்ஸ் ஒரு அஞ்சஞ்சு எக்ஸ்பேன்ஷன் எழுதி பார்க்கணும்னு பார்த்தோம். அக்ரோனிம்ஸ் ரொம்ப இருக்காது, ஒரு அதிகபட்சம் 50 தேத்துறதே உங்களுக்கு சிரமம். இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு 10 ஒரு மாதத்துக்குள்ளே படித்து முடிச்சிடலாம். சும்மா ஒரு தடவை படித்து வச்சுருக்க, மறந்து போனாலும் போகட்டும், அதை பற்றியும் பிரச்சனை இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கங்க. நான் இப்போ வேர்பு பேட்டர்ன் ஏற்கனவே படிச்சுட்டோம், எல்லாம் படித்தாச்சு, சொன்னோம், ஓரளவு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த வேர்பு பேட்டர்னை நம்ம தினசரி ஒரு 10-20 அப்படிலாம் எழுதி பழக வச்சோம்னா சில பேர் பழகிருப்பேன். நம்ம டென்ஷன் நடத்தையில் இடையில எழுதினோம். இருந்தாலும் ஒரு முறையாக நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காண்டி அந்த வேர்பு பேட்டர்னை நீங்கள் எப்படி படிக்கிறது, வேர்புல எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி தொகுத்து படிக்கலாம் என்பதற்காக இன்றைய வகுப்பில் நான் அறிமுகப்படுத்தலாம்ன்றது. ஏன்னா ஒரு முறை கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இதற்கு ஏதேனும் ஒரு கிராமர் புக் ஒரு புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணி இந்த சிஸ்டப்படி நீங்கள் வேர்பை தினசரி படிக்க ஆரம்பிச்சு, இதுவும் தினசரி பயிற்சி பெறுவது. தினசரி ஒரு 10 நாள் 20 நாள் ஒரு 30 நாள் 50 நாள் பயிற்சி பெற்றீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஈஸியாக போயிடும் உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ரைட், மாணவ செல்வங்களை, இப்போ வேர்பு பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே படித்தோம். ப்ரெசண்ட் வேர்பு, பாஸ்ட் வேர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள், இன்ஃபினிட்டி ஃபார்ம் அப்படின்னு படித்தோம். இதில் ப்ரெசண்ட் வேர்பு V1, பாஸ்ட் வேர்பு V2, பாஸ்ட் பார்ட்டிசிபிளை V3, ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிளை V1+ING, இன்ஃபினிட்டி ஃபார்மே 2+V1 அப்படிங்கிறது தான் மாற்றிக்கிறோம் நம்ம. ரைட், இப்போ இந்த வேர்பு எப்படி இருக்குது அப்படின்னா 2 ஃபார்மில் இருக்குது. என்ன இருக்குது? ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னு ரெண்டே ஃபார்ம் தருது. ரெகுலர் வேர்ப்பு, இர்ரெகுலர் வேர்ப். ரெகுலர் வேர்ப்பு எப்படி இருக்கும்? ரெகுலர் வேர்ப் ப்ரெசண்ட் வேர்ப்பு செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு வேர்ப்பு ஆஸ்க், ஓப்பன் அப்படின்னு வேர்ப்பு. இந்த ரெகுலர் வேர்ப்பு எப்படி இருக்கும்னா, பாஸ்ட் வேர்ப்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல ஆடிங் ED இன் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் வேர்ப்புக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் ED ஆட் பண்ணோம்னா அந்த வேர்ப்பு ரெகுலர் வேர்ப். அப்போ ரெகுலர் வேர்ப்பில் பாஸ்ட் வேர்ப்புக்கு ED சேர்க்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ED சேர்க்கணும். இதுதான் கான்செப்ட். இது மாதிரி என்னென்ன வெர்புகள் இருக்கிறதோ அதெல்லாம் தொகுத்து படிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், ஏன்னா ஆஸ்க்டு இருக்குது. இதுக்கு பாஸ்ட் வேர்ப்பு நமக்கு என்ன தெரியும்? ஆஸ்க்டு ED. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஆஸ்க்டு ED. இதைத்தான் ரெகுலர் வெர்ப்பு. இப்போ பாருங்கள், ED சேர்த்துறது, ED சேர்த்துருக்கோம், அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அதான் வெர்ப்பு ING, என்னது? ஆஸ்கிங். இன்ஃபினிட்டி ஃபார்ம் ஃபுல்வாகும். நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கிறது காட்டு இவ்வளவு தான். இந்த மாதிரி பாஸ்ட்டுக்கு ED-யும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ED-யும் சேர்க்கக்கூடிய வெர்புக்கு பேர் ரெகுலர் வெர்ப். பாருங்கள், இங்கே ஓப்பன் அப்படின்னு, என்னது? ஓப்பன். பாஸ்ட் வெர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஓப்பன். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஓப்பன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மாணவ செல்வங்கள், இந்த ரெகுலர் ஒர்க் தினசரி ரெகுலர் ஒர்க் ஒரு 10-10 இல்லை டெய்லி போட்டு 10-10 ஒரு போர் அடிக்கும் அப்படின்னா, ஒரே நாளில் ஒரு 100 அல்லது 200 ஒரு நாளில் உட்காந்து என்னென்ன தொகுத்து ஒரு தடவை எழுதி பார்த்துட்டா போதும், அப்புறம் மறந்துடலாம். ஏன்னா இது இன்றைக்கே முடிய போகிறது இல்லை, வாழ்நாள் முழுவதும் நம்மளோட வரப்போகிறது. நம்ம இப்போ அகாடமிக் சைடு இருக்கிற வரையும் இதை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி இருக்கிறதுனால ஒரு தடவை என்னென்ன இருக்குது அப்படின்னு படிச்சுக்கிற வேண்டியது. இதில் இந்த 5, 6, 7 மாணவ செல்வங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், எளிமையாக உள்ள வார்த்தைகளை மட்டும் பார்த்துக்கோங்க. பெற்றோர் பெருமக்கள், வழிகாட்டக்கூடிய பெருமக்கள், ஆர்வப்பாளர்கள் அதை படி இதை படினு பிள்ளையை டார்ச்சர் பண்ணிடாமல் சிம்பிளாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் சொல்லி பண்ண சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலத்தின் கட்டாயம் அவர்கள் உயர் வகுப்புகளுக்கு செல்ல எல்லாத்தையும் நல்லாவே தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் சின்ன குழந்தைகளை ரொம்ப கம்பல் பண்ண வேணாம். விஷயம் தெரிஞ்ச மாணவ செல்வங்கள், நீங்களாக செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துங்க. நம்ம தானே நல்லா வரணும், நம்ம தானே நல்லா படிக்கணும், நம்ம தானே ஆங்கிலத்தில் சிறந்த புலவன் புலவியாக வரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குமே ஆனால் கண்டிப்பாக வருவீர்கள். அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யுங்க, சூப்பராக வரலாம். ரைட்,
இப்போ ரெகுலர் ஒர்க்கில் நீங்கள் ஏராளமாக எனி கிராமர் புக் எனி ஒர்க் புக்கில் ரெஃபர் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதில் உங்களுக்கு அதில் காம்ப்ளிகேட்டட் வார்த்தை ரொம்ப கஷ்டமான வார்த்தையெல்லாம் போட்டு தேடி பிடிச்சலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. சிம்பிளான வார்த்தைகளே படித்து பாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து பாருங்கள், இரகுலர்கள் இது மாதிரி இடி மாதிரி சேர்க்காமல் வேறு வேறு மாதிரி வர்றது, அதில் ஒரு நாலு டைப் எழுதியிருக்கோம். வேறு ஒன்றுமே இல்லாத நாலு டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரெசண்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆர் சேம், ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஈடியெல்லாம் சேர்க்கறதுலாம் இருக்காது, ஒரே மாதிரி இருக்கும். அது என்னது? இப்போ கட்டு ப்ரெசண்ட் வரும், பாஸ்ட் வரும் என்ன? கட்டு தான். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? கட்டு தான். இப்போ பாருங்க, ப்ரெசண்டு, பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒரே மாதிரி இருக்கும். அது மாதிரி புட்டு புட்டு புட்டுன்னு சொல்லுவோமா இல்லையா, இதே மாதிரி இருக்கிறது. இந்த பாட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெட், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ரீடு, இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஃபுல். இங்கே பாருங்க, இர்ரெகுலர் வெர்பில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னு சொன்னால் ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஆர் சேம், மூணு ஒரே மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு 50-100 வார்த்தை அவ்வளோ போது நமக்கு. இது எதேனும் கிராமர் புத்தகத்தில் செலக்ட் பண்ணி படிச்சுக்க வேண்டியது. பாருங்கள், கட்டு 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 கட்டிங் டூ கட்டு, ரீடு ரெட்டு ரெட்டு ரீடிங் டூ ரீடு, இந்த மூணு ஒரே மாதிரி இருக்கிற பேட்டர். இது 20 வரும். இதையும் பார்த்து படிச்சுக்கிறோன்னு செலக்ட் பண்ணி படிங்க, பார்த்துங்க. வாழ்த்துக்கள். அடுத்து பாருங்கள், தி டூ ஆஃப் த ஃபார்ம் சேம், இந்த ப்ரெசண்ட் பாஸ்ட் பாஸ்ட் பர்சன் இருக்கா இல்லையா, அதில் ஏதேனும் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும், அதில் ஏதேனும் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். அது என்னது? இங்கே பாருங்கள், கம், பாஸ்ட் வெர்ப் என்ன? கேம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? கம். இங்கே பாருங்க கான்செப்ட் பாருங்க, எது? எனி டூ ஆர் சேம், என்ன? ப்ரெசண்ட் வெர்பும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஒரே மாதிரி இருக்கு, பாஸ்ட் வெர்ப் மட்டும் மாறி இருக்கு. இது மாதிரி இருக்குமா? ஹியர். இங்கே பாருங்க, ஹியர்னு எழுதியிருக்கேன். பாஸ்ட் வெர்ப் என்ன? ஹியர்டு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஹியர்டு. இதில் என்ன கான்செப்ட்? பாஸ்ட் வெர்பும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சேமாக இருக்கும், இந்த கான்செப்ட். அப்போ என்ன அர்த்தம்? டூ ஆஃப் த ஃபார்ம் சேம், எனி டூ சேம் அப்படின்னா அந்த ப்ரெசண்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஏதேனும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம பி இர்ரெகுலர் வெர்ப். இப்போ என்ன? கம்மு, கேமு, கம்மு. இந்த பாருங்க, ப்ரெசண்ட்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சேமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ஹியரு, ஹியர்டு, ஹியர்டுன்னு எழுதியிருக்கேன். அப்போ பாஸ்ட்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சேமாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளது இர்ரெகுலர் வெர்ப். கம்மு, கம்மிங், ஹியர், இதுவும் இர்ரெகுலர் வெர்ப். இப்போ இர்ரெகுலர் வெர்ப்ல என்னது? டூ ஆஃப் த ஃபார்ம் சேம், ப்ரெசண்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஏதேனும் ரெண்டு சேமாக இருக்கும். இந்த மாதிரி கேட்டகரியிலையும் வெர்ப் இருக்கும், இர்ரெகுலர் வெர்ப். இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கணும். இதுலையும் கொஞ்சம் இருக்கும், ஒரு 100 வார்த்தைகள்கிட்ட செலக்ட் பண்ணி படித்தா கூட போதும். இதுவும் படிச்சுக்கணும், ரொம்ப முக்கியம், படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், இர்ரெகுலர் வெர்ப்பில் 3 ஃபார்ம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், டோட்டலி வேறையாக இருக்கும். அது என்னது? டோட்டலி வேறையாக இருக்குது. என்ன டோட்டலி வேறையாக இருக்குது? கோ. பாஸ்ட் வெர்ப் என்ன? வெண்ட், சம்பந்தமே இல்லை. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? கான். பாருங்க, சம்பந்தம் இல்லை. கோ, வெண்ட், கான். இது படிச்சுதான், இப்படி படிச்சுதான், வேற வழியே இல்லை. ஏன் கோவுக்கு கோடு போடக்கூடாது? இதெல்லாம் இந்த மாதிரிலாம் யோசனை பண்ணக்கூடாது. கோவு பாஸ்ட் வரைக்கும் வெண்டு தான், பாஸ்ட் பாஸ்ட் கான் தான் படிச்சுக்கிறாங்க, வேற வழியே இல்லை. படிச்சாச்சு. அடுத்து பாருங்க, டூ பாஸ்ட் வெர்ப் என்ன? நம்ம உங்களுக்கு தெரிஞ்சதை தான் எழுதுறேன். டிட்டு,
பாஸ்ட் பார்சிபிள் என்ன டன். என்ன நம்ம சொல்லிக்கிறோம், சொல்கிறோம் த்ரீ ஃபார்ம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், டோட்டலி வேறையாக இருக்கும். அது இருக்கிறது வேறு அதை படிச்சுக்கிறோம் நம்ம. டூயிங் நல்லா கவனமாக பாருங்கள், வெர்புல ரெண்டே டைப்பு தான், ரெகுலர் வெர்பு இர்ரெகுலர் வெர்பு. ரெகுலர் வெர்பு பாஸ்ட்டு பாஸ்ட் பார்சிபிளில் இடி சேர்க்குறது தான், அதை அப்படியே அடிச்சு விட்றது தான், இடி இடி சேர்த்து ஐஎன்டி டூ ப்ளஸ் ப்ரெசன்ட் வர படிக்கிறது. ஆனால் இர்ரெகுலர் வெர்பில் நம்ம ஃபோர் பேட்டர்னாக எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு பேட்டர்னில் ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு பாஸ்ட் பார்சிபிள் ஆர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். அது என்னது, கட்டு 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 புட்டு 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 அப்படின்னு படிச்சிருக்கோமா இல்லையா, ஃபஸ்ட் 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 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ரீடு ரெட்டு ரெட்டு இது மாதிரிலாம் ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு பாஸ்ட் பார்சிபிள் ஆர் சேம், இதுவும் இர்ரெகுலர் வெர்ப். அடுத்து டூ ஆஃப் த ஃபார்ம் சேம், அதில் ரெண்டு ஏதேன்னு ரெண்டு டூ ஆஃப் த ஃபார்ம் சேம் அப்படிங்கிறான், ஏதேன்னு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். அது என்னது, கம்மு கேமு கம்மு. இப்போ கம்மு ப்ரெசண்ட் வெர்பும் பாஸ்ட் பார்சிபிளும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், சாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். அடுத்து ஹியர், ஹியர்டு ஹியர்டு, இந்த பையி பாட்டு பாட்டுன்னு சொல்லுவோமா இல்லை, ஃபைட்டு ஃபாட்டு ஃபாட்டுன்னு சொல்லுவோமா இல்லை, கேச்சு காட்டு காட்டுன்னு சொல்லுவோமா இல்லை, அதே மாதிரி எனி டூ வந்து ஒரே மாதிரி இருக்கும். இதில் பாஸ்ட்டும் பாஸ்ட் பார்சிபிளும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த கேட்டகரி. அடுத்து என்ன பண்ணால், த்ரீ ஃபார்ம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், மூணுமே வித்தியாசமாக இருக்கும். பாருங்க, கோ வெண்டு கானு டூ டிட்டு டன் இதெல்லாம் ஏராளமாக இருக்கும், இதையும் நம்ம படிச்சுக்கணும். இந்த நான் ரெண்டு ரெண்டு தான் எழுதியிருக்கேன், நீங்கள் இரநூறு இரநூறு எடுத்து படிக்கணும், அல்லது அட்லீஸ்ட் இருபது இருபதாவது எடுத்து படிக்கணும். படிச்சுட்டு என்ன போதும், அதில் என்னென்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் இந்த கான்செப்ட். அடுத்து பாருங்கள், ஆல்டர்னேட்டிவ் பாஸ்ட் பார்சிபிள், இதில் என்ன சில நேரத்தில் ஆல்டர்னேட்டிவ் பாஸ்ட் பார்சிபிள் இருக்குது, அது அப்ஜெக்டிவ் பாஸ்ட் பார்சிபிள் ஆக்ட் பண்ணும், அப்ஜெக்டிவ்ல ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. அது என்னது, தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம என்ன படிக்கிறோம், ட்ரிங்க் பாஸ்ட் வெர்ப் என்ன ட்ராங்க், பாஸ்ட் பார்சிபிள் என்ன ட்ரங்க் ட்ரங்க். இப்போ ஆல்டர்னேட்டிவ் பாஸ்ட் பார்சிபிள், இந்த ட்ரங்குக்கு ஒன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பாஸ்ட் பார்சிபிள்னா ட்ரங்கன். இந்த ட்ரங்கன் மூடுன்னு சொல்கிறோமா இல்லையா, குடிகார சிந்தனை ரொம்ப பேருக்கு வந்துருச்சு, ஒரிஜினலாக வந்துருச்சு. இந்த ட்ரங்கன் மூடு ட்ரங்கன், இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாஸ்ட் பார்சிபிள். இது நம்ம அப்ஜெக்டிவ்ல பயன்படுத்தல பயன்படுத்துறது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. வணக்கமான ட்ரிங்கிங் அடுத்து பாருங்க, சிங்க் அப்படின்னு சொல்லியிருக்கேன், பாஸ்ட் வெர்ப் என்னவா இருக்கும் சாங்க், பாஸ்ட் பார்சிபிள் என்ன சங்க். இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் பாஸ்ட் பார்சிபிள், சங்கன் சங்கன் போர்ட் அப்படிங்க, மூழ்கும் படகு. இங்கே பாருங்க, இது ஆல்டர்னேட்டிவ் பாஸ்ட் பார்சிபிள், இது ரொம்ப கொஞ்சோண்டு தான் இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி, இது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்லியிருக்கேன். வாய்ப்பு உள்ளவங்க இதில் ஒரு ஒரு பத்துக்குள்ளே தான் நம்ம செலக்ட் பண்ண முடியாது, அவ்வளோவா ரொம்பலாம் செலக்ட் பண்ண முடியாது. இதில் ரொம்ப படிக்கலாம், இதில் ரொம்ப படிக்கலாம், இதில் ரொம்ப படிக்கலாம், இதில் ரொம்ப படிக்கலாம். மாணவ செல்வங்களே, இந்த வேர்ப் பேட்டர்ன் எப்படி வருது அப்படிங்கிறது மூன்றாம் நிலையிலிருந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் சிறப்பாக பண்ண முடியும். எனவே மாணவ செல்வங்க, இது முன்னாடி நம்ம டென்ஸில் படித்த பேட்டர்ன் படித்து சாதாரணமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக டெய்லி படம் பண்ண சொல்லலாம். நீங்கள் இப்போ எப்படி தொகுக்கணும்னா, கரெக்டான பொசிஷனில் தொகுக்க ஆரம்பிச்சிடணும். ரெகுலர் வெர்ப் இடி சேர்க்குறது, பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் பார்சிபிளும் இடி சேர்க்குறது, இதை தொகுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். அடுத்து இர்ரெகுலர் வெர்ப்பில் நாலு பேட்டர்ன் சொல்லிட்டோம், ப்ரெசண்ட்டு பாஸ்ட் பாஸ்ட் பார்சிபிள்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது, இதில் தொகுத்து படிக்கணும். அது மாதிரி டூ ஆஃப் த ஃபார்ம்ஸ் சேம், அதில் எதுன்னு ரெண்டு வந்து ஒரே மாதிரி இருக்கும், அதில் தொகுத்து படிக்கணும். த்ரீ ஃபார்ம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், இதுதான் அடிக்கடி நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுறது, அது இப்படி வருது இது எப்படி வருதுன்னு, எனவே இதுவும் நம்ம படிக்கணும். அடுத்து ஆல்டர்னேட்டிவ் பாஸ்ட் பார்சிபிள், இது ரொம்ப ரேராக தான் இருக்குது, தெரிஞ்சுக்கிறதுக்காண்டு.
எனவே மாணவ செல்வங்களே, இது தினசரி ஒர்க்காக நீங்கள் ஒரு மாதம் பண்ணினீங்கன்னா சூப்பராக ஆங்கில இலக்கணம் சார்ந்த பதிவுகளை கற்பதற்கு உற்ற துணையாக இருக்கும். மிகச்சிறந்த ஆங்கில இலக்கண அறிவை நீங்கள் கூடுதலாக பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள்.